ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப்ஸ் சேனல். கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு பிஎஸ்சி நர்சிங் அதர் பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஏற்கனவே இந்த இது வந்து ஒரு நியூஸாக வந்துட்டு இருந்துச்சு, பட் ஆனால் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிடையாது. இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு தெரியப்படுத்தல. ஸோ அந்த மாதிரி வந்த நியூஸ் வந்து ஓல்டு நியூஸ், நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரியரரா முன்னாடி இருந்து, அதாவது போன வருஷமா சொல்லியிருந்தாங்க. பட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணி தான் பிஎஸ்சி நர்சிங்க்கு அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க தெரியப்படுத்தியிருந்தாங்க. பட் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டே வரல. அதனால நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜோ பிரைவேட் காலேஜோ நீங்க வந்து சேரணும் அப்படின்னா உங்களுடைய 12th மார்க் வச்சே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டு நீங்க கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதனால நீங்க ஒரி பண்ணாதீங்க. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்நாடகா ஸ்டேட் அதர் ஸ்டேட் கவுன்சில்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல சொன்னதை தான் ஃபாலோ பண்றாங்க. நீங்க கர்நாடகால நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கர்நாடகா வந்து நம்மளுக்கு இந்த நியூஸை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து நாங்க கண்டக்ட் பண்ணி தான் நாங்க ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜ்லயுமே நர்சிங் காலேஜஸ்ல கர்நாடகால பெங்களூர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிஇடி வந்து அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா அந்த மார்க்கை வச்சு பேஸ் பண்ணி நாங்க ப்ராசஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஒரு 2-3 காலேஜ்ல நான் வந்து கேட்டதுக்கு ஹஸ்ஸா காலேஜ் ஆஃப் நர்சிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ்ல. ஸோ நீங்க வந்து நீங்க கர்நாடகா ஸ்டேட்ல வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிஇடி வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்ல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்களே தவிர நம்மளுடைய தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போறதில்ல, எந்த நீட் ஸ்கோரை வச்சும் ப்ராசஸ் பண்ண போறதில்ல. உங்களுடைய முழுக்க முழுக்க 12th மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அட்மிஷன் வந்து நடத்துறாங்க. ஹோப் உங்களுக்கு வந்து இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதனால நீங்க யாரும் பேனிக் ஆகலாம் வேண்டாம் இந்த நியூஸை கேட்டு. இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். ஃபேக்கான நியூஸ்ன்னு சொல்றதோட இந்த நியூஸ் வந்து முன்னாடியே வந்தது, இப்போ எதுவுமே ரீசெண்டாக நம்மளுக்கு இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்டேட் பண்ணல. ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.